அனைவருக்கும் வணக்கம் ப்ளஸ் டூக்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்ற தலைப்பில் நம்ம பேசிட்டு வரோம் ப்ளஸ் டூக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு நிறைய துறைகள் இருக்குது எந்த துறைகள் எது எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்ற மாரி நம்ம பார்க்காம எந்தெந்த துறைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் தான் இன்றைக்கி நம்ம இந்த தலை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் சம்மந்தமாக என்னென்ன மருத்துவ படிப்புகள்லாம் இருக்குது என்னென்ன நுழைவுத் தேர்வுகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு தெளிவாக நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மருத்துவர் மெடிக்கல் கோர்ஸ் எம்பிபிஎஸ் படிக்கலாம் பல்லு மருத்துவர் படிப்பு படிக்கலாம் இந்திய மருத்துவ படிப்புகள்னு சொல்லி தனியாக இருக்குது கால்நடை மருத்துவ படிப்பு தனியாக இருக்குது செவிலியர் படிப்பு இருக்குது ஏன்முறை படிப்பாக பிசியோதெரப்பி படிப்பு அப்படின்னு இருக்குது மருந்தாளர் படிப்பு ஃபார்மசி லெவலில் பார்க்குறோம் அவங்க அந்த படிப்பு அதுக்கப்புறம் துணை மருத்துவம் இதை கூட சேர்ந்த துணை மருத்துவ படிப்புகள்லாம் நிறையா இருக்குது இதில் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் எப்படி படிக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நீட் தேர்வு அவசியம்தான் நீட் தேர்வு மூலயமா வர்றவங்க ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து மருத்துவம் படிக்கிறாங்க மீதி இருக்கிறவங்க எப்படிலாம் சேர்கிறாங்க நம் மாநிலத்தில் எப்படி மருத்துவ சீட்டு வந்து நிரப்பப்படுதுன்னு சொல்லி நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ ப்ளஸ் டூ முடித்தாச்சு பன்னெண்டாவது படித்ததுக்கப்புறம் மருத்துவ படிப்பில் சேர்க்கிறதுக்கு வந்து தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ப்ளஸ் டூவில் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் அந்த அதாவது ஃபஸ்ட் குரூப்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது நீங்கள் எடுத்துருக்கணும் இல்லாத பட்சத்துக்கு சயின்ஸ் குரூப்னு சொல்லுவாங்கள்ல தாவரவியல் விலங்கியல் இயற்பியல் வேதியியல் அது கலந்த படிப்புகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் ஃபர்ஸ்ட் குரூப் அது அதுபோக பார்த்தீங்கன்னா படிப்பு வந்து அஞ்சு ஆண்டு ஆறையாண்டு வந்து உங்களுக்கு பயிற்சி அஞ்சரை ஆண்டு மொத்தம் படிக்கணும் மருத்துவ படிப்பை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மருத்துவக் கல்லூரிக்கான தேர்வு முறைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மத்திய அரசு மாநில அரசுன்னு இருக்குது இப்போ வந்து நம்ம மத்திய அரசு மருத்துவக் கல்லூரிகள் நிறையா இருக்குது அதுக்கான தேர்வு முறை என்னன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் மத்திய அரசுக்கான தேர்வு முறைன்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு வர்றது வந்து நீட்டு தாங்க நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன் டெஸ்ட் என்ட்ரன் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதுக்கான இணையதளம் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி நீட் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற இணையதளத்தில் இதை பற்றின தகவல் முழுசாக கிடைக்குது நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் ஜிப்மர் மருத்துவமனை கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கான நுழைவுத் தேர்வு வந்து அதுக்கான அதனுடைய இணையதளத்தில் வருது ஜிப்மர் டாட் எஜு எடு டாட் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கான நுழைவுத் தேர்வும் அவங்களே நடத்துகிறாங்க எய்ம்ஸ் எக்ஸாம்ஸ் டாட் ஓஆர்ஜின்ட்டு இது நியூ டெல்லி போபால் புவனேஸ்வர் ஜோத்பூர் பாட்னார் ராய்ப்பூர் ரிசிகேஷன் போன்ற இடத்துல வந்து இருக்கு எய்ம்ஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து இருக்குது இதுக்கான இணையதளம் வந்து ஐஐஆர் எம்சி டாட் என்ஐசி டாட் இன் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ் ஹாஸ்பிட்டல் சண்டிகர்னு இருக்குது அதில் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கான வெப்சைட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎம்சிஹெச் டாட் கவுர்மெண்ட் டாட் இன் இதுக்கான வெப்சைட்டு அந்தந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா அதுக்குரிய தகவல் முழுசாக இருக்குது நீங்கள் அதை பற்றி அதனால் அதனுடைய நுழைத்தோர்வு அந்த வெப்சைட்டில் பதிவிடுவாங்க எப்போ நடத்தணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ மாநில அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநில அரசு மருத்துவக் கலைக்கான தேர்வு முறைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநில அரசுக்கான மருத்துவக் கல்லூரி நிறையா இருக்குது அதுக்கான தேர்வு முறைகள் நம்ம பின்னொரு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் மருத்துவக் கல்வி இயக்கத்தால் நடத்தப்படும் மாநில அளவிலான கலந்தாய்வு மூலமாக மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு அதாவது உங்களோட மார்க் அடிப்பச்சு இப்போ ஆயிரத்தி இரநூறு மார்க் நீங்கள் எழுதுறீங்க இப்போ அறநூறு மார்க் ஆகிட்டாங்களா அறநூறு மார்க் நீங்கள் எழுதுறீங்கன்னா அதுக்கு அந்த மதிப்பெண் அடிப்படையில் வந்து உங்களை தேர்வு பண்ணுவாங்க இல்லாத பட்சத்துக்கு த அரசு அறிவிக்கும் நிலவுத் தேர்வு இதனை பற்றின நீங்கள் தகவல் தெரியணும்னா ஹெல்த் டாட் ஓஆர்ஜி டாட் இன் அந்த இணையதளத்தில் போய் நீங்கள் பார்த்துங்க எப்போ தேர்வு நடத்துகிறாங்க எந்த மாதிரி தேர்வு என்ன கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே நீங்கள் அந்த இணையதளத்தில் போய் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கைன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாநிலத்தில் தமிழக அரச தமிழக தமிழகத்தில்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி இருபத்தொன்று இருக்குது தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வந்து இருபத்தாறு இருக்குது இப்போவும் கெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க விருதுநகர் போன்ற பகுதியில் நிறையா பகுதியில் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இது வந்து தொடரும் இருபத்தோரு கல்லூரி கூடுதலாகவும் வரலாம் தனியார் மருத்துவ கூடவும் செய்யலாம் சரிங்களா இப்போ வந்து என்னென்ன இந்த இப்போ எம்பிபிஎஸ் படிச்சுட்டா என்ன பயன்பாடு அப்படின்னு நீங்கள் பா பார்த்துக்கணும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் வந்து மருத்துவராக வந்து பணி புரிஞ்சுக்கலாம் தனியார் துறை அரசு வந்து அரசு மருத்துவமனை இருக்குது அதில் நீங்கள் பணி புரிஞ்சிக்கலாம் இல்லாட்டி அரசு ரிசர்ச் சென்டர் இருக்குது அதில் பண்ணி மருத்துவராகவே பணி புரிஞ்சிக்கலாம் தனியாரில் எப்படி ம புரியலான்னா தனியார் நீங்கள் கம்பெனி எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு டாக்டர் இருக்கும் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு டாக்டர் மூணு டாக்டர் வச்சுருப்பாங்க அந்த இதில் நீங்கள் பணிபுரிஞ்சிருக்கலாம் இல்லாட்டி எம்டிஎம்எஸ் போன்ற உயர்கல்வியை பயிலலாம் எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் எம்டிஎம்எஸ்னு சொல்லிட்டு உயர்கல்வி பயிலலாம் இதுக்கு அடுத்த உயர்கல்வி இதுதான் இல்லாட்டி ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபடலாம் இப்போ ஒரு ரிசர்ச் வந்து நீங்கள் ஈடுபடலாம் இந்த நோய்க்கு வந்து எப்படி மருந்து கண்டுபிடிக்கிறேன் இந்த நோய் எப்படி குணப்படுத்துகிற போன்ற ரிசர்ச் சென்டர் வச்சு ரிசர்ச் வந்து நீங்கள் பண்ணலாம் இல்லாட்டி தனியார் தனியார் மருத்துவமனையில் வந்து தோங்கலாம் நீங்கள் நீங்களாக ஒரு சொந்த மருத்துவமனை வந்து நீங்கள் வந்து தோங்கலாம் நாட்டில் இதுக்கு நல்ல வ வேலைவாய்ப்பு இருக்குது நீங்கள் ரஷ்யா இப்போ இந்த சை இதுலலாம் போய் எடுத்து அமெரிக்கா போ போன்ற இடத்துல வந்து இந்திய மருத்துவர்களுக்கு வந்து நல்ல வேலைவாய்ப்பு வந்து காத்து கிடக்குங்க இங்கேருந்து நிறையா பேர் போய் யூஎஸில் போய் டாக்டராக நம்ம இங்கே படிச்சுட்டு நிறையா போய் அங்கே போய் டாக்டராக இருக்காங்க இந்திய மருத்துவர்கள் அங்கே போய்ட்டு ஒரு எக்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் தான் எழுதணும் அவங்களோடது எல்லா நாடுகளுக்கும் அப்படி ஒரு எக்ஸாம் இருக்குது எழுதிட்டோம்னா நீங்கள் அங்கே போய் வேலை பார்த்துக்கலாம் இப்போ நான் சொன்னேன்ல மாநிலத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள மொத்த இடங்களில் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இடங்கள் வந்து தேசிய அளவிலான பொதுநிலைத் தேர்வுகள் தேர்ச்சி பெறும் அவர்களுக்கு வழங்கப்படும் அதான் நீட் தேர்வில் வந்து பாஸ் ஆகிட்டு வர்றாங்கல்ல நீட் தேர்வில் ஒரு குறிப்பிட்ட அளவில் பாஸ் ஆகிட்டு வர்றவங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் அனைத்து கல்லூரிகளிலும் இந்திய அளவில் சரி இல்லை மாநிலத்தில் இருக்கிற கல்லூரியில் பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சீட்டு வந்து ஒதுக்கிடுவாங்க மீதி இருக்கிறதா மாநில அரசு வந்து எடுத்துக்கும் அதுக்கப்புறம் நான் எத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்குன்னு சொன்னால் இருபத்தொரு மருத்துவக் கல்லூரி இருக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன் தனியார் மருத்துவ மருத்துவக் கல்லூரி சொன்னால் அது விளம்பரம் மாதிரி ஆகிடும் அரசு மருத்துவக் கல்லூரின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரி சென்னை சென்னையில் இருக்குங்க அந்த மருத்துவக் கல்லூரி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி ராயபுரம் சென்னை இது கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே அதுக்கப்புறம் மதுரை மருத்துவக் கல்லூரி மதுரை மதுரையில் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரி தாங்க நம்ம மரு மருத்துவக் கல்லூரியாக செயல்படுது மருத்துவக் கல்லூரியாகவும் இருக்குது மருத்துவமனையாகவும் இருக்குது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி சேத்துப்பட்டு சென்னை அது கீழ்ப்பாக்கத்தில் இருக்குது செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி செங்கல்பட்டு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி திருநெல்வேலி மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி சேலம் கேஏபி விஸ்வநாத அரசு மருத்துவக் கல்லூரி கல்லூரி சென் திருச்சி தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி அடுக்கம்பாறை வேலூர் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி திருவாரூர் சிவகங்கை சென்னை அரசு ஓ மருத்துவக் கல்லூரி ஓமந்து ஓமந்தூர் தோட்டம் சென்னை திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருவண்ணாமலை ஆர்டி பெருந்துறை மருத்துவக் கல்லூரி பெருந்துறை ஈரோடு இந்த இருபத்தோரு இடத்துல அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்குங்க இந்த இருபத்தோரு இடத்துல எத்தனை எத்தனை இடங்கள்லாம் நிரப்புறாங்க பார்த்து அந்தந்த இணையதளம் சொல்லியிருக்கேன் அந்தந்த இணையதளத்தில் போயிட்டு நுழைத்தேர்வு அந்த நுழைத்தேர்வு எழுதிக்குங்க இல்லை மதிப்பெண் அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அதுபடி நீங்கள் தேர்வாகி போயிடுங்க தமிழகத்தில் நிறைய மருத்துவர்கள் உருவாகி தமிழகத்தின் பேரை வந்து நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இதை பார்த்துட்டு தகவல் வேலு மேலும் வேணும்னா கமெண்டில் கேளுங்க சொல்கிறேன் நன்றி வணக்கம்